வெல்கம் பேக் டு தி வீடியோ. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், டிரைவர் ஜமுனா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சு வெளிவர போகிற ஒரு படம். அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த எஸ்கே தான் ரிலீஸ் பண்ணார், கிப்ரான் மியூசிக்கு. ஸோ வாங்க பார்த்துருவோம். லைக் ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரொம்ப கிளாஸியாக இருந்துச்சு, லைக் பயங்கர சிம்பிளாக, ரொம்ப அப்படியே பெருசோ அப்படி இப்படின்னு காமிக்காமல் பயங்கர சிம்பிளாக இவ்வளோ தான் படம் அப்படின்ற மாதிரி காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அதே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, லைக் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு, இருந்த மாதிரி இருந்துச்சு போஸ்டர்ஸ்லாம். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ 3, 2, 1, கோ. கேப் டிரைவர் விஜுவலா டீசாச்சுரேட் பண்ண மாதிரி இருக்கு, சாச்சுரேஷன் டவுன் பண்ணிட்டாங்க. அரை மணி நேரத்துல வர சொல்றான், டார்க்கா இருக்கு அப்படியே. எங்க சார் டிராப்பு? பிசிஆர் பக்கம் தேவநேரி சார். நீங்க தான் ஷேரிங் ட்ரிப்ல போட்டுருக்கீங்க சார். ஷேரிங்கா? இல்லையே. அபிஷேக் நீ பொண்ணு, டிரைவர் அபிஷேக் தான, ரொம்ப கஷ்டப்படணும். எனக்கு அப்படி தோணல. முடிவு எப்பவுமே காப்பாத்திட முடியாது. What the hell? பயங்கர இன்டென்ஸா தான் இருக்கு. ஓ, இது எல்லாத்துக்கும் நடுவில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. டிரைவர் ஜமுனா. கிப்ரான் மியூசிக் செம்மையாக இருக்கு, வேற லெவல் பிஜிஎம், உண்மையிலே சரவடி பிஜிஎம். அண்ட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பயங்கர இன்டென்ஸாக இருக்குது. அது வந்து பயங்கர இன்டென்ஸ் ஆக்கிறது வந்து ஒன்று அதோடய ஸ்க்ரீன் பிளே, அண்ட் இன்னொன்று வந்து அந்த கலர் கிரேடிங் வந்து பயங்கரமாக டீசாச்சுரேட் பண்ணி அழகாக டார்க் ஆக்கிட்டாங்க. ஸோ அது இன்னும் பயங்கர இன்டென்ஸ் ஆக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு. லைக் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, பட் என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க, எப்படி போய் முடிக்க போகிறாங்கன்னு நினைக்கும் போது தான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. லைக் எப்பயுமே ஐஸ்வர்யா ராஜேஷ் படம் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து டிசப்பாயின்ட் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு பார்க்கலாம். அவங்களோட படம் வந்து எப்பயுமே கண்டென்ட் பயங்கரமாக இருக்கும், கண்டென்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அதனாலே நம்பி பார்ப்பேன் நான் எப்பயுமே. இந்த படமும் லைக் ரொம்ப யதார்த்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. லைக் அவங்க வந்து பிளான் பண்ணிலாம் எங்கேயும் போய் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அவங்க வந்து ஒரு பிளான் நடுவில் அவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நடக்குது, அந்த பிளான் என்ன ஆகுது அப்படின்றது தான் ஒரு மெயின் கோர் ஆஃப் த கதையாக இருக்குது. பட் அந்த கேட்டன் மவுஸ் கேங்க்கும் பொலிட்டிஷியனுக்கும் போலீஸ்க்கும் நடக்கிற கேட்டன் மவுஸில் நடுவில் இவங்க மாட்டிக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் மெயின் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராகவே இருக்குது இப்போ. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருப்போம்னு சொல்லிட்டு. தியேட்டர் ரிலீஸா இல்லை ஓடிடியா தெரியல, ஓடிடிலாம் இல்லை, ஐ திங்க் தியேட்டர் ரிலீஸ் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த படம் எப்படி இருக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான் கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.